நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்னென்னா நம்ம ஏற்கனவே முதல் போன வெளியில் சொல்லியிருந்தோம் போர்ட்டரில் வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒன்று இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து அதை பற்றி அதில் ஒரு சில குளறுபடியெலாம் இருக்குது சிக்கல்லாம் இருக்குதுன்னு ஸோ அதை தான் நம்ம கண்டி இன்றைக்கி பேச போகிறோம் சரி ஓகே நம்ம இந்த டாபிக் என்னென்னா போர்ட்டர் ஓட்டுபவர்களே போர்ட்டர் தரும் இன்சூரன்ஸ் உங்களுக்கு உதவுமா இது தான் தமிழாக வச்சுருக்கேன் ஏற்கனவே இந்த போர்ட்டர் டெலிவரி பாய்ஸு வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த போடுற ஆப் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இல்லை புதுசாக வந்து ஏதாவது நம்ம ஜாப் தேடுறவங்களுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பதிவு ஏன்னால் இப்போ நிறையா பேர் வந்து சென்னையில் வந்து நமக்கு படித்த இளைஞர்கள் வந்து வராங்க சென்னையில் வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் ஒரு உதவியாக இருக்கணும் அதே சமயத்தில் நம்ம யார்ட்டையும் கடை வாங்காமல் நமக்கு வந்து ஒரு சுய மரியாதையோ நம்ம ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த பதிவை நம்ம போடுறோம் அதே சமயத்தில் அவங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த நம்ம வீடியோ மேக் பண்ணுறோம் இதில் நம்ம இந்த வீடியோவில் போர்டருடைய வீடியோ யூஸ் பண்ணியிருப்போம் அது ஃபேர் யூஸ் பாலிசி அடிப்பில் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ பதில் முதல்ல நம்ம வந்து போர்ட்டர் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க அந்த போர்ட்டர் ஹெல்த் கேர் செட்டரத்தை வந்து நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் வச்சுருக்கேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அந்த இன்னும் இருக்குது அதில் ப்ளஸ்ஸஸ் என்ன இருக்கேன் மைனஸஸ் இருக்குன்னு நம்ம நான் சொல்கிறோம் முதல்ல இந்த வீடியோவை பாருங்கள்

ஒவ்வொரு நாளும் காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை உள்நுழைவு நேரம் செல்லுபடியாகும் என்பதை நினைவில் கொள்ளவும் இந்த விதிகளை நீங்கள் பின்பற்றினால் அடுத்த மாதம் உங்களுக்கு காப்பீடு வழங்கப்படும் மேலும் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்க ஒவ்வொரு மாதமும் இந்த விதிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் நீங்கள் எந்த மாதத்திலும் இந்த விதிகளை பின்பற்ற முடியாவிட்டால் இந்த திட்டத்தை நீங்கள் பயன்படுத்தவே முடியாது ஒவ்வொரு மாதமும் ஒன்று முதல் முப்பது வரை செய்யப்பட்ட இந்த விதிகளின் இணக்கம் சரிபார்க்கப்பட்டு அதன்படி உங்களுக்கு அடுத்த மாதத்திற்கான காப்பீடு வழங்கப்படும் இது ஒரு மாதத்திற்கு செல்லுவிடையாகும் வருவாய் இருந்து உங்கள் உள்நுழைவு நேரம் மற்றும் பூர்த்தி செய்யப்பட்ட ஆர்டர்களை நீங்கள் பார்க்கலாம் கொடுக்கப்பட்ட இணைப்பிலிருந்து காப்பீடு பற்றிய தகவலை பெறுவீர்கள் இந்த இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ தான் இப்போ வந்து போர்ட்டர் வந்து நமக்கு வந்து ஆப்பில் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து இந்த வீடியோவில் வந்து வந்திருக்கு இது வந்து நிறைய பேர் வந்து போர்ட்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு மூணு வருஷமாக சென்னையில் இயங்கிட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் மூணு வருஷமாக சரியாக தெரியல தவறாக மன்னிச்சிக்கணும் ஆனால் வந்து இது வந்து நிறைய பேர் வந்து எனக்கு போட்டர் ஒற்றை சீனியர்ஸை கேட்டிருக்கேன் அவங்க சொல்லிருந்த சில என்னென்னா ரொம்ப நாளாக அங்கே கோரிக்கையாக வச்சுருக்கப்பா இப்போதான்பா அந்த ஸ்கீமே வந்திருக்கு ஆனால் வந்த ஸ்கீமும் ஏண்டா தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நம்ம சந்தான பட்டத்தில் காமெடி வரும் பார்த்தீங்களா இந்த இவங்களை வச்சு எதுவும் வேலை செய்ய முடியல அந்த பருத்தி மூட்டை அங்கேயே இருக்கலாம்னு சொல்லாமல் இருந்தேன் தான் இருக்குது இருக்குது இந்த சொல்லத பார்த்தா இந்த வீடியோ பதிவு என்னென்னா இப்போ வந்து ஹெல்த் இன்சூரன்ஸுன்னு அது தனி ஓகேங்களா ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸுன்ற தனி அதுக்கு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது இப்போ வந்து பைக் டேக்ஸியில் பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ ஓலா யூபர் அதில் பார்த்திங்கன்னா அதே சேம் இருக்குது ஆனால் மேக்ஸிமம் மேக்ஸிமம் யாரும் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து தர மாட்டாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஸ்கீம் வந்து பிளான் வந்து நம்ம ப்ரைவேட்டாக எடுக்கணும்னா அதிகம் இதில் வந்து அந்த அதை பொறுத்த வரைக்கும் இங்கே ஹெல்த் இன்சூரன்ஸும் ஒரு லட்சம் வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க அதுவே நமக்கு பாராட்ட வேண்டிய விஷயம் ஆனால் பாலிசிஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணிக்கு நல்லாயிருக்கு ஆனால் அதில் போட்டிருக்கிற ரூல்ஸ் விதிமுறைகள் தான் வந்து ரொம்ப கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது இதில் இப்போ இங்கே வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மாதம் நீங்கள் வந்து வேலை செய்யணும் அந்த வேலை தான் நெக்ஸ்ட் மந்த்து அதோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குன்றாங்க அப்போ அது ஸ்டார்டிங்லேயும் ஃபஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது நீங்கள் வந்து ஒன்றாந்தேதியிலேருந்து உதாரணத்துக்கு ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதிலேருந்து முப்பத்தொன்னாந்தேதி ஒரு தேதி இருக்கும் வச்சிங்களேன் அந்த ஒன்றாந்தேதியிலேருந்து நூறு மணி நேரம் நீங்கள் லாகின்ல இருக்கணும்னு சொல்கிறாங்க எழுபத்தி அஞ்சு ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிற டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்க இந்த இதே மாதிரி நீங்கள் எவ்ரி மந்த்தும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து இந்த போட்டர் ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் அப்ளிகல் ஆகும் அப்போ இது வந்து ஒரு வகையான உங்களை வந்து போட்டர் ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையில் இருக்காங்க பார்ட் டைமாக ஓட்டுறவங்க இருக்காங்க ஃபுல் டைமாக ஓட்டுறவங்க இருக்காங்க இதில் வந்து படித்து இளைஞர்களும் ஓட்டுறாங்க சில பேருக்கு வந்து படிச்சுட்டு ஒரு நல்ல வேலை எழுந்திருப்பாங்க கொரோனா கொரோனாவால் ஒரு ஜாப் இழந்திருப்பாங்க அந்த ஜாப் கிடைக்காம என்னடா இது குடும்பத்துக்கு அப்போ தனியுமே நமக்கு பையன் இருக்குது பொண்ணு இருக்குது பசங்களுக்கு ஏதாவது மாதம் மாதம் வாடகை கட்டி ஆகணும் ஏதாவது இயர்னிங் வரணும் வரணும்னு சொல்லிட்டு இந்த போட்டுற இது நிலவும் இருக்குது அதே சமயத்தில் அவங்க தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க நமக்கு சென்னையை பற்றி தெரியும் சென்னையில் வந்து இப்போ மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு அந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டில் ரோடு எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு எந்தெந்த ஏரியாவே எப்படி எப்படி இருக்குன்னு அது சம்மந்தமாக வீடியோ போடுறேன் பின்னாடி ஆனால் எதுவுமே ரோடு கண்டிஷன் நல்லா இல்லை அதுதான் உண்மை இப்போ இந்த வீடியோ இப்போ பார்த்துருப்பீங்க அந்த எதுக்காக சொல்ல வரேன்னா இப்படி சேஃப்டி இல்லாத ஒருத்தவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணுமா ஏன்னா பார்ட்னர்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு இருக்குது ஃபஸ்ட்டு அதை நம்ம பேசணும் என்ன தான் நண்பர்களே முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு கம்பெனி கீழே வேலை பார்த்தா வந்து நம்ம எம்ப்ளாயே வருவோம் இது வந்து பார்ட்னர்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம எம்ப்ளாயே வர மாட்டோம் ஒரு இங்கே கம்பெனி கீழே வேலை செஞ்சால் வச்சுக்கலாம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா இவங்க வந்து இதுதான் கார்ப்ரேட் பொரிய நம்மளை ஏமாத்துகிற ஒரு ஸ்கீம் இது நான் உத உதாரணம் சொல்கிறேன் எம்ப்ளாயியாக இருந்ததுன்னா உங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமு எல்லா பெனிஃபிட்ஸுமே வந்து அந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணணும் அது வந்து லேபர் ஆக்ட்டில் வந்து வரும் இப்போ இவங்க வந்து பார்ட்னர்ன்ற டைம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து அவன் ஷேர் எடுத்துருக்கான் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நமக்கு எடுத்துக்கிறான் பட் ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற வண்டி நம்ம தான் பெட்ரோல் போடுறோம் ஆனால் அந்த ரைடில் விடுற ஆர்டர் மட்டும் தராங்க அந்த அமௌண்ட்டு தராங்க ஸோ அதே சமயத்தில் நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இந்த டைமிக்குள்ளே முடிக்கலன்னா உங்களுக்கு வந்து பிக்கப் லேட்டாக வந்தாலும் சஸ்பெண்ட் பண்ணுறோம் ஆனால் அதே சமயத்தில் நான் மெயினாக கேட்குறது என்னென்னா நீங்கள் பத்து பதினஞ்சு பர்சன்ட் கமிஷன் எடுக்கிறீங்களே கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க சென்னையில் மட்டுமே போர்ட்டர் பார்ட்னர்ஸ் அப்போ எப்படி அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து குடும்பம் இருக்குது அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது ஸோ வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்து இப்போது பாதுகாப்பு அளிக்கணுமா இல்லைங்களா இங்கே பார்ட்னருன்றதுனால இதுக்குன்னு ஒரு சங்கம் கிடையாது இதுக்குன்னு வந்து ஒரு எதுவுமே கிடையாது ஆனால் வந்து அவங்க கோரிக்கைகளை வந்து மனதுக்குள்ளே வச்சு எல்லோரும் வந்து அவங்கவுங்க வாட்ஸ்அப் குரூப்பில் இப்படி இருக்கே சொல்லிட்டு பதி பதிவு விடுறாங்க நான் கேட்குறேன் ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணணும் இந்த வீடியோ வந்து வந்து அவங்களுக்கு ரீச் ஆச்சுன்னா வச்சுங்கண்ணே உங்கள் ஷேர் பண்ணுங்க அப்போ தான் வந்து அதை வந்து மாற்றுவாங்க அப்டேட் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்குறது என்னென்னா இது வந்து யாருக்குமே இது இது யாருக்கெலாம் செட் ஆகும்னா வச்சுங்கண்ணே அவங்களுடைய பிஸ்னஸ்ஸே பிளானையும் வந்து அவன் டெவலப் பண்ணுறான் இப்போ பாருங்கள் காலைல பத்து மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே வேலை பார்க்கணுன்னா இது நார்மலாக வந்து ஒரு கா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறத விட டைமிங் அவர்ஸ் அதிகமாக இருக்குது நீங்கள் லாகின் அவர்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க எப்போ சாப்பிட்றது நீங்கள் எப்போ வந்து தூங்குறது காலைல இப்போ நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பத்து மணிக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சிங்கன்னா அவன் ஆஃப் பண்ணே கூடாதுன்றான் விடாமல் ஆர்டர் அடிச்சிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் நடுவில் வந்து எப்போ சாப்பிட்றோம் இப்போ மதியம் லன்ச் சாப்பிட்னா கூட நீங்கள் ஆஃப் பண்ணக்கூடாது ஓ நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அதனால் எலிஜிபிள் கிடையாது அதனால் வந்து உங்களுக்கு இந்த இந்த டைமில் நீங்கள் ஆர்டர் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை வேலையை மட்டும் வாங்கிப்பானுங்க ஆர்டர் மட்டும் எடுக்கணும் மாரி வச்சுட்டு இந்த அப்புறம் திடீர்னு இந்த எலிஜிபிள் இல்லை சொல்லிட்டு உங்களை வந்து பிளான் வந்து உங்களுக்கு ச வாய்ப்பு இருக்குது அதுமாரி வந்து எழுபத்தஞ்சு ஆர்டர் முடிக்கணும் சொல்கிறோம் எழுபத்தஞ்சு ஆர்டர் உங்களால் முடிக்க முடியுமா இப்போ வந்து இப்போ ஃபுல் டைம் ஓட்டுறவங்களால் மட்டும்தான் அந்த எழுபத்தஞ்சு ஆர்டர் முடிக்க முடியும் இப்போ பார்ட் டைம் ஓட்டுறவங்களுக்கு இப்போ வந்து கிடைக்குமா இப்போ அதுமாரி இல்லாமல் நைட்டு எட்டு மணிக்கு மேலே ஆர்டர் வராதா ஆர்டர் நைட்டு எட்டு மணிக்கு மேலே ஆர்டர் வரும் அதுக்கு மேலே ஆர்டர் எடுக்கிறவங்களாம் வந்து எலிஜிபிள் வராதா இது என்ன கான்செப்டில் அவங்களுக்கு அந்த பிளானை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்க வந்து ஒரு ஒரு எது எதுவுமே எப்படி சொல்கிறது அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம யோசிக்க தோணுது ஏன்னா அவங்களுடைய நோக்கம் என்னென்னா வச்சுக்கோங்க அவனுக்கு வந்து அதிகமான ஆர்ட்ரஸ் வந்து ஏன் பண்ணணும் அதிகமான இயர்னிங்ஸ் ஏன் பண்ணணும் அந்த கார்ப்ரேடோடைய மூலையை வச்சு தான் அவங்க பண்ணியிருக்காங்க அதை அதில் வந்து ஒரு சுளிக்கும் இதை வந்து போட்டுற பார்ட்னர் சொல்கிறாங்க அவங்கள்தான் அவங்களுக்கு வந்து பதினஞ்சு பேர் ஷேர் தராங்க அவங்களுக்கு ஃப்ரேம் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்களா பாலிசின் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அவங்க லாபத்தில் லாப நோக்கத்தில் ஒன்று தான் பண்ணியிருக்காங்க இதுவே ரொம்ப தவறான விஷயமா இருக்குது எனக்கு படுது இதுமாரி ஒவ்வொரு நீங்கள் இந்த வீடியோ கேட்குறவங்க நான் எப்பயுமே வீடியோ பதிவு வந்து வாய்ஸ் ஓவராக தான் பதிவு பண்ணுறேன் ஏன்னா இது அப்போ தான் சில பேர் கேட்டுகிட்டே போவாங்க அந்த ஒரு இடத்துல பேகிறேன் நீங்கள் கேளுங்க அப்புறம் அதே சமயத்தில் வந்து இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு நீங்கள் பார்த்திங்கள உங்களுக்கு வந்து வீடியோ இந்த ப பதிவில் வந்து வேறு ஏதாவது தோணுதுன்னா இதை எப்படி பண்ணலாம் நான் இது நான் இதை எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன் முதல்ல இப்போ வந்து ரேப்பிட் ஒர்க்கில் அவங்க வந்து ஆக்கா கூட இன்சூரன்ஸ் கம்பெனியும் டைப் பண்ணியிருக்காங்க ஃபைவ் லேக்ஸ் பாலிசி சொல்கிறாங்க மூவாயிரம் வரைக்கும் ஓபிடி கவரேஜ் ஆகும்னு சொல்கிறாங்க அவங்களுடைய வெப்சைட்டில் போய் நான் படித்து பார்த்தேன் அது அவங்களுடைய ஸ்கீம் எப்படின்னா ஆன் இருந்து ஏதாவது ரைடில் நீங்கள் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சும் உங்களுக்கும் கவரேஜ் ஆகும் அதே சமயத்தில் உங்களுக்கு கூட வரவங்களுக்கும் கவரேஜ் ஆகும் சொல்கிறாங்க ஆனால் ஆஃப் டூட்டியில் இருந்தால் கிடையாதுன்றாங்க இது வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஏன்னா அதே சமயத்தில் இப்போ வந்து ஓலாலையும் யூபர்லேயும் அதே பாலிசி இருந்தது ஸ்டார்டிங்கில் வந்து ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஓலாவில் இன்சூரன்ஸ் ஸ்கீமு கிடையாது நான் வந்து கஸ்டமர் கேரட்ட கேட்டேன் அவங்க ஆஃபீஸில் கேட்காதான் இருக்கணும் ஓலா ஆஃபீஸ் கிடையாது யூபரில் மொதல் வந்து ஆப்பில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸும் யூஸ் பண்ணுற டேப்பில் நீங்கள் போய் பாருங்கள் மொதல் வந்து இருக்கும் டாட்டா ஏஜி இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு பாலிசியே போட்டு கொடுத்துருப்பான் செம்மையாக இருந்துச்சு என்னடா ஆமாம் ரேப்பிடாக கூட ஒரு பாலிசி இருக்காது ஆனால் அவன் டாடா ஏஜி போட்டு ஒன் இயர் போட்டு ஏன்னால் ஆப்பில் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ போய் பார்த்தா யூபர் ஆப்பில் போய்ட்டு நீங்கள் டிரைவர் ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸு டேப் கேட்குன்னா ஒரு கார் போட போட்டு எம்டியே தான் இருக்குது கால் பண்ணி கேட்டால் கஸ்டமர் கேர் கேட்டேன் அதே சமயத்தில் வந்து யூபர் ஆஃபீஸ் வந்து டென் ஸ்கொயர் மாலில் சென்னையில் கோயம்புடியில் இருக்குது அங்கே போய் பண்ணால் அவங்க அவங்கலாம் சொல்கிறாங்க இப்போதைக்கு நாங்கள் வந்து அதை பற்றின அப்டேட் எதுவும் இல்லை வந்தால் அப்படி இந்த மாதிரி விட்டவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க இன்சூரன்ஸ் அப்போ வண்டி ஓட்டுறாங்க ஆர்டர்னு தராங்க அப்போ இதில் என்னென்னா பெனிஃபிட்னா யூபர் காரங்க கஸ்டமர் கேர் தராங்க இது இன்சூரன்ஸு ஓலா காரங்க தரா நம்மக்கிட்டேருந்து ப பதினஞ்சு பர்சன்ட் கமிஷன் இல்லை பிடிக்கிறான் இல்லை அவனும் அதுதான் பிடிக்கிறான் அதே சமயத்தில் ஏன் இன்சூரன்ஸ் தர மாட்டான் ஸோ இந்த எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போத்தையும் வந்து இன்சூரன்ஸ் ஒரே தர ஸ்கீம் வந்து ரேப்பிடோ ஆனால் இருந்து நம்மகிட்ட இருந்து அதிகமாக கமிஷன் பிடிக்கிறான் அது இருந்தாலும் நமக்கு உயிருக்கு எதாவது பாதுகாப்புன்ற ஒன்று மாதிரி இருக்குது ஆனால் இவங்க இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கல போட்டுற இந்த கொண்டு வந்து ஸ்கீம் எப்படி இருக்கணும்னு நான் சொல்ல வரேன்னா பொதுவாகவே மூணு ஆப்புமே இல்லை பேக் டாக்ஸி ஓட்டுற ஓலா யூபர் ரேப்பிடோ அண்டு இப்போ போட்டு வந்து நிறைய பேர் இது யூஸ் இருக்காங்க அதுமாரி நிறையா ஃபுட் டெலிவரி ஆப்ஸை வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ அவங்க வேலை பார்க்குறவங்கட்டையும் கேட்டிருக்கேன் அந்த ஆப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதுமாரி ஆன் டியூட்டிலேருந்தால் உண்டு கவரேஜ் ஆகும் சொல்கிறாங்க மாதிரி தான் கொண்டு வரணும் எப்படின்னா இப்போ வந்து எல்லாருமே இந்த ஜாபை வந்து ஃபுல் டைமாக எடுத்து பண்ணுறதில்ல சரி ஒரு வேலை தேடிட்டுருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஒரு வேலை கிடைக்க வரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்க வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஒரு ஈர்னிங்ஸாக யார்ட்டையும் கடை வாங்காமல் சுயமரியாதான் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வேலை செய்கிறாங்க ஆனால் இதை வந்து தமிழக அரசாங்கமும் அதை கேட்கணும் கேட்டுட்டு இந்தமாரி நிறைய இளைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு ஒரு வேலையை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துச்சுன்னா வச்சுக்கங்களேன் நம்ம தமிழ்நாடு எங்கேயே முன்னேறிடும் கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் அது நான் நிறைய பேர் நான் லைவாகவே பார்க்குறேன் ஒரு நீங்கள் ஒரு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் சிக்னலுக்கிட்டே நின்றுங்க எத்தனை ஸ்விக்கி ஜொமேட்டோ டென்ஸோ டீஷர்ட் போகிறாங்க போடுற பசங்க பார்த்தீங்கன்னா க்ராஸ் பண்ணி போவாங்க பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும் அவங்க எல்லாருமே வந்து ஒரு படித்த இளைஞர்கள் தான் யங்ஸ்டர்ஸ் அவங்க கேட்டால் வந்துவன் இன்ஜினியரிங் படிச்சுக்கன்றான் ஒருத்தன் கிராஜுவேட் படிச்சுக்கன்றான் அவங்களாம் பார்க்கும்போது வே வெவறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க அவங்க அப்பா அம்மாக்கிட்ட கூட நான் இந்த வேலை செய்கிறேன்னு சொல்ல ஆனால் வந்து கௌரவமாக அவங்களுக்கு மாதம் மாதம் வந்து ஒரு சம்பளம் போயிட்டுருக்கா ஆனால் அதே சமயத்தில் அவங்க உயிருக்கு பாதுகாப்பு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா போர்ட்டரில் இந்த மாரி ஸ்கீம் வந்து இதை நீங்கள் அமன் அமன்மன் கொண்டு வரணும் அப்டேட் பண்ணணும் அதாவது எப்படி வரணும்னா ஆண்டு ஊட்டி வந்தால் எல்லாருக்குமே இதுக்குமாரி எந்த ஸ்கீம் இருக்கணும் நீங்கள் இந்த பிடிச்ச ஸ்கீம் நீங்கள் நான் மைனஸ் சொல்லிட்டேன் ப்ளஸ் என்ன தெரியுங்களா இதில் இதில் வந்து ஹெல்த் கேர் ஸ்கீமு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க அதாவது ஒன் ஒரு லட்சம் வரைக்கும் அது வந்து நல்ல ஸ்கீம் இப்போ நீங்கள் எதாவது பண்ணா கூட ஒரு லட்சம் வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்கிறீங்க எந்த ஒரு ஹாஸ்பிட்டலையும் அது வர தெரிஞ்ச விஷயம் அதே சமயத்தில் வந்து ஒரு லேபில் கட்டினாக்கூட பண்ணிக்கலான்றீங்க ஸோ அதெல்லாம் வர வரக்கூடிய அதான் அந்த வேலை செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு எலிஜிபுள்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா இது எப்படி தெரியுமா வேலையை வாங்கிட்டு கடைசியில் வந்து பிம்பிளிக்கா பிலாப்பி உனக்கு ஒன்றும் இல்லைடா சொல்கிற மாரி தான் இருக்குது சரி அதனால் கொஞ்சம் போட்ட நிர்வாகத்துக்கு நான் சொல்கிற கோரிக்கை என்னென்னா இதை வந்து நீங்கள் கொஞ்சம் போட்டுற ஓட்டுற பார்ட்னர்ஸ் வந்து பார்ட்னர்ஸாக பாருங்கள் உங்களை அவங்களுக்கு தான் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிது ஸோ வந்து இந்த இதை வந்து ஆன்டூட்டில் இருந்துதுன்னா எல்லாருக்குமே கிடைக்க மாரி பண்ணுங்கள் ஆஃப் டியூட்டி வந்தால் கிடைக்காத மாரி பண்ணுங்கள் ஏன்னா ஆன் டூட்டியில் இருக்கவங்க வந்து இருக்கணும் மட்டும் கொடுங்க இப்போ இவர் ஆண் இருந்து யாருக்காவது இன்சிடென்ட் தெரியாமல் ஆயிடுச்சுன்னா ஓகே இந்த பயிருக்கு அந்த இது எலிஜிபிள் அவன் சொல்லிட்டு அந்த மாரி இருந்தால் பரவாயில்ல அதை விட்டுட்டு இதை நான் ரைட் கம்ப்ளீட் பண்ணோம் என்னென்ன சொல்கிறாங்க திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் நூறு ஹவர்ஸு லாகின்ல இருக்கணுமா ஒன்றாம் தேதி முப்பதாம் தேதி வரைக்குள்ளே ஓகேங்களா அதை கனெக்ட் பண்ணிங்கன்னா நூறு நூறு மணி நேரம்னா ஒரு நாளைக்கு அவன் சொல்ல கணக்கு தான் வருது பத்து மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளேருந்து தான் ஒரு மணி நேரம் வரும்போது அப்புறமே காலையிலேருந்து பத்து எழுபத்தஞ்சாயிரம் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு மாதம் கம்ப்ளீட் பண்ணாதான் அதுவும் அந்த மாதம் எலிஜிபிள் கிடையாது இதுதான் காமெடியே நீங்கள் இன்றைக்கி இருந்துட்டால் அடுத்த மாதம் தான் உங்களுக்கு அந்த எலிஜிபிள் ஆகுமா அது நீங்கள் ரொட்டேஷனெலாம் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணால் தான் வந்து உங்களுக்கு அந்த மாதம் கம்டி ஆகுமா இது இப்போ எஃபெக்டிவ் மே வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றாங்க ஸோ இது ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் இதை அப்டேட் பண்ணாதான் எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து இதாகும் ஸோ போட்டுற ஆஃபீஸ் வந்து சென்னையில் சைதாப்பேட்டில் இருக்குது நீங்கள் எல்லோரும் போய் சேர்ந்து இதை வந்து இதை பற்றி பேசுங்க அப்டேட் பண்ணுங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் அதுமாரி போட்டுகிற வந்து எல்லா இடத்துலையும் இப்போ வந்து வரப்போகுது கோயம்புத்தூரில் இருக்குன்னு சொன்னாங்க அவங்களுக்கு என்ன ஸ்கீம்னு தெரியல அங்கே இந்த வீடியோ பார்க்குறவங்க கோயம்புத்தூர்ல யாராவது போட்டுற அந்த ஸ்கீம் வந்துச்சுன்னா அதை பார்த்தீங்கன்னா யாரும் கமெண்ட்டில் வந்து உங்களுடைய கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்க அப்போ தான் எங்களுக்கு தெரியும் அங்கே என்ன போயிட்டுருக்குன்னு அது மாதிரி மற்ற நார்த் இந்தியா வருஷம் கொல்கத்தா டெல்லி அங்கெல்லாம் போட்டுறது இருக்குது அங்கே நம்ம பார்க்குற தமிழ்நாடு யாராக இருந்தால் அனுப்புறோம் அங்கே என்ன என்ன போயிட்டு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் அதிக பேரை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதோடைய வீடியோட வந்து நோக்கம் என்னென்னா ஒரு பத்தாயிரம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுடைய உடல்நலத்தையும் உயிரையும் பாதுகாக்கணும் என்ற ஒரு நல்ல இனத்துல தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து அவங்க கவனத்தை கொண்டு போங்க கவனத்தை கொண்டு போயிட்டு நாம் போகிற வீடியோவே அப்படி தான் இருக்கும் எல்லாருக்கும் பாதுகாப்பாக இருக்கணும் ஒரு அவேர்னஸ்ஸாக தான் இருக்கணும் அந்த ஒரு இடத்துல தான் போடுறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி